हाई वीबर्स இந்த வீடியோவில் நான் 3 முக்கியமான ஸ்பீச்சஸ் பற்றி சொல்ல போகிறேன். அது ஸ்பீச்சுன்னு சொல்லலாம், சிலது ஸ்டோரின்னு சொல்லலாம், இல்லை ஒரு அறிவுரை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இது 3மே எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு விஷயம். இது என்னைக்காவது எப்பயாவது மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த விஷயம். அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் முதல்ல வர்றது ஒரு ஸ்பீச். அறிஞர் அண்ணா அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு டூர் போகிறார். அங்கே ஏல் யூனிவர்சிட்டி, அதாவது ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பீச்சுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அறிஞர் அண்ணா எம்ஏ இன் இங்கிலீஷ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அவர் அங்கே இங்கிலீஷ்லேயே நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போது அவரோட இங்கிலீஷ் அந்த ஆளுமையை செக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து சில அமெரிக்கன்ஸ்லாம் அவரை கிண்டல் பண்ணணும், ஏதாவது பண்ணி அவரை ஹியூமிலேட் பண்ணணும், அவரை காண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவரை டீஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த கூட்டத்துலேருந்து எழுந்து ஒருத்தர், மிஸ்டர் அண்ணாதுரை, பிகாஸ் அப்படிங்கிற வேர்டு 3 times கண்டினியூஸாக வர மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும், அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காரத்துக்குள்ளே அண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ணார். நோ சென்டென்ஸ் எண்ட் வித் த வேர்ட் பிகாஸ். பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னார். கூட்டத்தில் பயங்கர கிளாப்ஸு, விசில் பறக்குது. அவரை கேள்வி கேட்ட அந்த பர்சன் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே இப்படி ஒரு பதிலடியை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நோ சென்டென்ஸ் எண்ட் வித் த வேர்டு பிகாஸ். பிகாஸ் பிகாஸ் இஸ் அ கன்ஜெக்ஷன். அதாவது பிகாஸுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு. கன்ஜெக்ஷன்னா தமிழில் தொடர்நிலை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எந்த ஒரு வாக்கியமும் ஏனென்றால் என்ற வார்த்தையோடு முடிவதில்லை. ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு தொடர்நிலை சொல் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த மாதிரி ஒரு பஞ்சை அடித்த உடனே அந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி பாருங்கள். ஸோ அறிஞர் அண்ணாவுடைய ஆங்கில புலமைக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி அண்ணாதுரையோட முக்கியமான இங்கிலீஷ் ஸ்பீச்சஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அடுத்ததாக நான் சொல்ல போகிறது விவேகானந்தர் பற்றியான ஒரு இன்சிடெண்ட். விவேகானந்தர் யூஎஸ் டூர் போயிருக்கும்போது சிக்காகோவில் அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பீச் இருக்குது. வழக்கமாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி தான் யூஎஸில் ஒரு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விவேகானந்தர் போயிட்டு அவர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்பீச் தான் மோஸ்ட் பாப்புலர். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது அந்த விஷயம் கிடையாது, ஏன்னா அது உங்களில் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர் அவரோட அமெரிக்க அந்த ஸ்பீச்செல்லாம் முடிச்சுட்டு பாரிஸ் போக முற்பட்டு இருந்த சமயம், அந்த சமயத்தில் அந்த ஏர்போர்ட்டில் விவேகானந்தரை பார்க்கறதுக்கு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க விவேகானந்தர்கிட்ட, ரொம்ப நாளாக உங்ககிட்ட தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், சரியான வாய்ப்பு அமையல, இப்போ பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பொண்ணு ரொம்பவும் ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேர்ள் அப்படியே இருந்தாங்க அந்த டைமில் யூஎஸில். விவேகானந்தருக்கு அப்போது வயசு ஒரு 30 தான், அந்த பொண்ணுக்கு ஒரு 20க்கு மேலே தான் இருந்துச்சு வயசு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க விவேகானந்தர்கிட்ட, அமெரிக்க இளைஞர்கள்லாம் பலர் என்னோடய அழகில் மயங்கி என்னையே சுற்றி சுற்றி வராங்க, ஆனால் நானும் உங்கள் அறிவில் மயங்கி உங்களையே சுற்றி வரேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு விவேகானந்தர் பதில் சொல்கிறதுக்குள்ளாகவே இந்த அம்மாவை திரும்பவும், என்னுடைய அழகும் உங்களுடைய அறிவும் சேர்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நாம் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டால் என் அழகோடும் உங்கள் அறிவோடும் ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்காக தான் நான் உங்களை தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விவேகானந்தர் எனக்கு இப்போ 30 வயசு இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு 20 வயசு தான் இருக்கும், நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதுக்கு 20 வயசு ஆகும்போது தான் அந்த குழந்தை அறிவு மிக்கதாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். அதுக்கு பதிலாக என்னையே நீங்கள் உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளலாமே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், நான் உங்கள் மகனாக இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். எல்லா பெண்களையும் தாயாக காணுகின்ற அந்த விவேகானந்தர் குணம் அப்போது தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விவேகானந்தரோட ஒரு முக்கியமான ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற விஷயம் இது ஒரு ஸ்டோரி தான். ஆக்சுவலாக இது அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸில் நிறைய பேர் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்பர் எப்போவுமே பீர்பாலை தன்னோடவே வச்சுக்கிட்டு இருப்பார், ஏன்னா அவரோட அந்த அறிவு கூர்மைக்காகவும் நகைச்சுவை உணர்வுக்காகவும். பலமுறை அக்பருக்கும் பீர்பாலுக்கும் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் தான் அக்பர் பீர்பால் கதைகள் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல அதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த விஷயம் எப்படின்னா, அக்பர் எப்படியாவது பீர்பாலை மட்டப்படுத்திடணும், பீர்பாலை கேலி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பீர்பால் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது பீர்பால், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா, அந்த கனவில் நீயும் இருந்தேன், நாம் ரெண்டு பேரும் உயர பறந்துட்டு போயிட்டே இருக்கோம், அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துடும், கனவு தானே, ஸோ பறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துடும், கீழே விழும்போது பார்த்தா நீ சாக்கடையில் விழுந்துட்ட, நான் தேனால் நிரப்பப்பட்ட ஒரு குளத்திலையும் விழுந்துட்டேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சிரித்தார். பீர்பால் உடனே, அக்பர் பீர்பாலை கிண்டல் பண்ணுறதுக்கு தான் இப்படி சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பீர்பாலை உடனே கண்டினியூ பண்ணுறாரு. எனக்கு நேற்று அதே கனவு தான் மன்னா, உங்களுக்காவது பாதியிலே கலைந்து விட்டது, எனக்கு அதுக்கு மேற்கொண்டும் தொடர்ந்தது, அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு அக்பர் கேட்க, நீங்கள் தேனால் நிரப்பப்பட்ட குளத்துலேருந்து எழுந்து வரீங்க, நான் சாக்கடையால் நனைஞ்சி அங்கேருந்து எழுந்து வரேன், ரெண்டு பேருமே அங்கே தண்ணி இல்லாத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் நாம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தூய்மைப்படுத்திக்கிட்டோம்னா, வேறு வழி இல்லாமல் நீங்கள் என் உடம்புல இருந்த சாக்கடையை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிங்க, நான் உங்கள் உடம்புல இருந்த தேனை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணேன், இப்படியே கனவு முடிஞ்சிச்சுமண்ணா அப்படின்னு சொல்லி பீர்பால் அக்பருக்கு சொல்ல, அக்பருக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியல. இந்த ஆளை என்ன பண்ணி மற்றப்படுத்த நினச்சாலும் ஏதாவது ஒரு பதில் வச்சுருக்கான் ஐயா, இவனை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம மேலேயே அதை வாரி தெளிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அதோடு முடிஞ்சுது. அக்பர்கிட்ட பீர்பால் தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும், இதுவே வேறு யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு தான். பீர்பால் எதையுமே நகைச்சுவை உணர்வோடு சொல்லவே அவருக்கு அக்பரோட அவையில் ஒரு நிரந்தர இடம் எப்போதுமே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மூணு விஷயங்களை ரொம்ப நாளாகவே எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க விஷயம், நான் ரொம்ப சின்ன வயசில் படித்த கேள்விப்பட்ட விஷயங்கள், இது எனக்காவது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே இன்றைக்கி சடனாக ஞாபகம் வரவே நான் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இது எப்படி பிடிச்சிருந்தா அதே மாதிரி உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும், உங்களுக்கு கொஞ்சமாவது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.